ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு நான் முதல்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லையானா நான் 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கவே மாட்டேன். நீங்கள் இருந்ததால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 400 சப்ஸ்கிரைபருக்கே வந்தேன். நீங்கள் இல்லையானா நான் ஒரு 100 சப்ஸ்கிரைபரில் கூட நின்றுட்டுருக்கலாம். ஆனால் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இன்னும் நம்மளுக்கு சப்போர்ட் தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், புறாவை பற்றியும் பார்க்க போகிறதில்லை, கேஜ் அப்டேட் பற்றியும் பார்க்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்படி 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு 400 சப்ஸ்கிரைபர் வந்தோன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம 0 சப்ஸ்கிரைபரில் இருந்தப்போ எங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே வேஸ்ட்ரா, இந்த மாதிரி ஒரு சேனலை வச்சேன்னா நீ தேரமாட்ட, ஏதாவது ஒரு கேமிங் சேனலோ வேறு ஏதாவது வச்சுக்கடா, புறா ஃபேன்ஸ் பதிலாக புறா கேமிங் அந்த மாதிரி வச்சிருடா, புறான்ற பேர் கூட இருக்கலடான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எதையுமே கேட்கலை. எனக்கு புறா ஃபேன்ஸ் தான் பிடிக்குன்ட்டு நான் புறா ஃபேன்ஸ்ன்ட்டே வச்சுட்டேன். இப்போ மட்டும் நான் அவங்க சொன்னது கேட்டிருந்தேன்னா நான் வளர்ந்துருப்பேனா வளர்ந்துருக்க மாட்டேனான்னு தெரியல. ஆனால் இப்போ நான் என் வழியில் வந்ததால் நாம் இப்போ 400 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்திருக்கோம். நாம் இன்னும் போக போக கூட ஈஸியாக நம்ம 500,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கூட ஈஸியாக போயிடுவோம். எல்லாமே உங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாலு நாளாக ஏண்டா வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை பற்றி வீடியோ போடலான்ட்டு யோசிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி 400 சப்ஸ்கிரைபர் வரையும் ரீச் ஆனோம் அதை பற்றி ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம 0 சப்ஸ்கிரைபரில் இருந்தப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், AWM சேலஞ்சுன்ட்டு, ஃப்ரீ ஃபயர் பற்றி. அது நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் புறாவை பற்றி போட்டால் நல்லா பார்க்குறீங்கன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் புறாவை பற்றி போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய ரிலேஷன்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கையிலுமே கேட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு, அவங்களும் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து சண்டை கோச்சிக்கிட்டாலோ டே பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்ட்டு. அதனாலேயே நம்ம யாரையும் திட்டமாட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் போக போக எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட 50 சப்ஸ்கிரைபர் வரையும் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாருக்கையும் சேர்ந்து பண்ணிட்டேன். அப்புறமா போக போக தான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம கேட்டு கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் வியூஸே வராது, நம்மளே போவோம், அது வந்தால் வரட்டும் வரா கட்டி போகட்டும், நம்ம நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டாவே அது வந்துடும் அந்த மாதிரி நினச்சி நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலேருந்து நம்மளுக்கு வியூஸ் அதிகமாகச்சு. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு வீடியோ மட்டும் 10K ரீச் ஆகிருக்கோம். அந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு கூட எனக்கு தெரியல. நீங்கள் கூண்டை பற்றி போட்டால் மட்டும் நல்லா பார்க்குறீங்க, அது புரிஞ்சிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அதுக்கென்னா அப்புறமான வீடியோவில் நான் கூண்டு எப்படி ஒரு கூண்டு செஞ்சு காட்டுறேன். கூண்டு செஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கு இன்னும் கேட் ஃபிக்ஸ் பண்ணலை. நான் முதல்ல காட்டுறேன், கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா போக போக கேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம போக போக 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோம். அப்படியே போக போக 200, 300, 400, இப்போ கடைசியில் நம்ம 400 ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு நாளுக்கு ஏறுனா செம்ம ஹாப்பியாகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு நாளுக்கு 2 சப்ஸ்கிரைப், 1 சப்ஸ்கிரைப் குறைஞ்சா கூட ஏன்டா சப்ஸ்கிரைப் குறைஞ்சிடுச்சுன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைப், 1 சப்ஸ்கிரைபு ஏறிடுச்சேன்னா ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஃபுல்லாக யார் திட்டினாலும் கண்டுக்கவே மாட்டோம், சப்ஸ்கிரைப் ஏறிச்சன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருப்போம். ஆனால் அன்றைக்கே ஒரு 5 சப்ஸ்கிரைப், 10 சப்ஸ்கிரைப் திடீர் திடீர்னு குறைஞ்சிடுச்சேன்னா ஒரு மாதிரி மூட் ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ டே இதெல்லாம் கஷ்டமானு நீங்கள் சொல்லலாம். நான் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோவா விருப்பப்படலை.
கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். நான் 1000 சப்ஸ்கிரைபுக்கு இல்லைன்னா 500 சப்ஸ்கிரைபுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் அதை பற்றி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.